வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் இந்த ட்ரிப்பில் நம்ம இப்போ ஜெய்ப்பூரில் வந்து இருக்கோம். நம்ம ஐயா வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்டில் இருக்கக்கூடிய ஆள், எல்லா இடமும் போய் பார்த்துட்ருக்காரு. ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ சவுத் இந்தியன் ஃபுட்லேருந்து ராம் ப்ரோ வந்திருக்காரு, அவர்கிட்டையும் கேட்கலாம் எப்படி இருந்ததுன்னு. ட்ரிப்பு உண்மையிலே நல்லா இருந்தது. நேற்று கூட்டிகிட்டு போன ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 800 ரூபா பேக்கேஜ் அதுக்குள்ளேயே நம்ம கொண்டு போகிற பேக்கேஜ்லேயே வருது. ஃபுல் டே தான் வந்து ஒரு நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான பிளேஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். 6 to 10 வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்தோம். டைம் போனதே தெரில. சாப்பாட்டை விட அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து ஐயா சொல்லுவார். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். அந்த என்டர்டெயின்மெண்ட் கூட நாங்க ஃபுல்லாக இன்னும் அனுபவிக்கலை. பாதி தான் பார்த்துருக்கோம். மீதி பார்க்கணும்னா கொஞ்சம் 5 மணிக்கே போயிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அதை ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண முடியும். உள்ளே எல்லாமே இருக்குது. உள்ளே யானை, எலிஃபெண்ட் ரைடு, கேமல் ரைடு, வில்லேஜ் டான்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் பொறுமையாக 5 மணிலேருந்து 12 மணி வரை இருந்து நீங்கள் பார்க்கணும். தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அது ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதால அது பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் பண்ணியே தான் நாங்கள் கொடுக்குறோம் அந்த இது. ஸோ இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையிலேயே முழுக்க முழுக்க யார் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய U2 Tours அண்ட் ட்ராவல்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. டெல்லி சைடு வரணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் வந்து அங்கே ப்ராப்பராக கெயிட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சைடு என்னாலே ஹிந்தி அது இதுன்னு நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டெல்லியில் தான் இருக்கார், தமிழ் நல்லாவே பேசுவார். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா U2 Tours and Travelsல வந்து புக் பண்ணி வரலாம். சின்ன இதுயா சொல்லுங்க. பருத்தி வீரன் மாரி மொரடா கேமரா பார்த்து மொர அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மறைச்சிட்டு அவரை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? யார் அது? யாரும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் நம்ம கேட்பாங்களே. அதாவது நம்ம இங்கே டெல்லி வந்திருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகக்கூடாதுன்ட்டு டெல்லி சிபிஐலேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கோம். கோல்டன் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுலாவுக்கு முதல்ல ஜெய்ப்பூர், அடுத்து ஆக்ரா தாஜ்மஹாலை பார்த்துட்டு கடைசியாக டெல்லி போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய பிளானு. ஜெய்ப்பூர் சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் 2 நாள் தங்கி அங்கே இருக்கக்கூடிய பல சுற்றுலா இடங்களை வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம். இந்த ஜெய்ப்பூரை பொறுத்தவரையிலையும் ஜெய்கர் போர், ஜெல்மால், ஆம்பர் போர், சொக்கிதானி ரெஸ்டாரண்ட் இதை பற்றி எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஒரு முறை அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூட்டியாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஜெய்ப்பூரில் நாங்கள் தங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு சில இடங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டோம். இந்த ஜெய்ப்பூரை பொறுத்தவரையிலையும் பல இடங்களில் கோட்டைகள், அரண்மனை இந்த மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கிறத நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஜெய்ப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரும் இருக்குது, பிங்க் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஹவா மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேலஸ் ஆஃப் விண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அரண்மனையை வந்து வடிவமைச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஹாலோட தோற்றம் வந்து இருக்கும். வெளியிருந்து பார்க்கறதுக்கு தேன் கூடு மாதிரி இருக்கும். இந்த 5 அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 953 சின்ன சின்ன ஜன்னல்களை வந்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. இது எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெளி உலகத்தில் நடக்கிறத பார்க்கறதுக்காகவும், இந்த கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்த ஜன்னல் வழியாக காற்று நேரடியாக உள்ளே வரும் இந்த அரண்மனைக்குள்ளே. அப்போது ரொம்பவும் சில்லுன்னு ரொம்ப குளுமையாக இருக்குமா. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்டில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஓரமே வந்து இருக்கும். இந்த மால் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். அங்கேருந்து சிட்டி பேலஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நாங்கள் வந்த கார் எங்களை இங்கே இறக்கி விட்டுட்டு அப்படியே நேராக சிட்டி பேலஸ் பார்க்கிங் போயிடுச்சு. நாங்கள் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம். அதாவது இந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நுழைவாயில் வந்து வரும். அந்த நுழைவாயிலில் உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள்லாம் வந்து வரிசையாக வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க
வைக்கிறாங்க இல்லையா, அது பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான புறாக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த புறாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்களை வாங்கி நம்ம அதுக்கு போடலாம். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அப்படியே நம்ம புறாக்கிட்ட போனோம்னா நூற்றுக்கணக்கான புறாக்கள் வந்து ஒரே டைமில் மேலே பறந்து போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான காட்சியெல்லாம் இந்த இடத்துல பார்த்து ரசிக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் வந்து வரும், மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த நுழைவாயிலை வந்து கிராஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மூணாவது நுழைவாயிலுக்கு வெளியே தான் வந்து கார்லாம் பார்க்கிங் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இடம். ஸோ நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கார்லேயே உள்ள பார்க்கிங் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய சிட்டி பேலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து நம்ம இருக்கோம். பொதுவாக வந்து அரண்மனை அப்படின்னாலே இங்கே தான் வந்து ராஜாக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னமும் இந்த சிட்டி பேலஸ்ல ராஜாக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேலஸை பத்தி நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மூணாவது நுழைவாயில் இருக்கு இல்லையா, அதுல உள்ள நுழைஞ்சு போனோம் அப்படின்னா இங்கதான் வந்து அந்த என்ட்ரி டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த இடம் எல்லாமே வந்து இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த 200 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டுமே நம்ம கூட்டிட்டு போகக்கூடிய அந்த டிராவல் ஏஜென்சியை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சின்ன செக்யூரிட்டி செக்அப் இருக்கும். அந்த செக்அப் முடிச்சுட்டு அப்படியே உள்ள போயிடலாம். நம்ம அப்படியே உள்ள போனதும் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும், அதாவது ஓபன் பிளேஸ் தான். அந்த இடத்துல நம்ம பொம்மலாட்டம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பொம்மலாட்டம் வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த பொம்மலாட்டத்தை பார்த்து ரசிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்தினா அந்த பீரங்கி வண்டி எல்லாம் இந்த இடத்துல வரிசையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள போகணும். அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரண்மனை, தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் வந்து இருக்கு நம்ம உள்ள போய் சுற்றி பார்க்கறதுக்கு. இந்த அரண்மனை உண்மையிலுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த அரண்மனையை மகாராஜா சவாய் ஜெய் சிங் அப்படிங்கிற ஒரு ராஜா தான் வந்து கட்டியிருக்காரு. இந்த கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா ராஜபுதனை அதுக்கப்புறம் வந்து முகலாய கட்டிடக்கலையை வந்து பயன்படுத்தி இதை வந்து நேர்த்தியாக வந்து கட்டியிருக்காங்க. அங்கே போனீங்க அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான அரண்மனையோட அந்த வேலைப்பாடுகளை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். இது வந்து ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி இருந்தது. இந்த இடத்துல நாலு பக்கமும் வந்து செவுத்தில் என்னென்னா இந்த ராஜாக்கள் சிப்பாய்கள் பயன்படுத்தின அந்த கத்தியை வந்து நேர்த்தியாக வந்து அங்கே வச்சுருப்பாங்க, அதை பார்க்கலாம். இங்கேயே வந்து ஒரு கடையும் இருக்குது. இந்த கடையில் பொறுத்தவரையும் கைவினை பொருட்கள்லாம் வந்து விற்பனை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கைவினை பொருட்களையும் நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும் அங்கிருந்து. இதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா முபாரக் மஹால் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு. அதாவது ராஜாக்களோட அந்த அணிகலன் பட்டு புடவை இந்த கனமான உடைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே வச்சிருப்பாங்க, ஷோகேஸ் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. ஸோ அதை போனீங்க அப்படின்னா அந்த இடத்தையும் அதையும் பார்க்கலாம். இது தவிர ஒரு மியூசியமும் இருக்கு, அதாவது ராஜா ராணி இவங்களுடைய புகைப்படம் பெயிண்டிங் அது எல்லாமே வந்து அந்த இடத்துல மியூசியம்ல வந்து வச்சிருப்பாங்க. இது தவிர ஒரு சில துணிகள் கைவினை பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து விற்பனைக்கும் வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும். மகாராணி அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அங்கே போனோம் அப்படின்னா உள்ள போகும்போதே ஒரு போட்டோ வந்து வச்சிருப்பாங்க, இப்பத்தி ராஜாக்களுடைய குடும்ப புகைப்படம் வந்து இதுதான். இவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள்லாம். இதை பார்த்துட்டு அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஆயுத கிடங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த காலத்து ஆயுதங்கள் என்னென்னலாம் பயன்படுத்தினாங்களோ அந்த கத்தி துப்பாக்கி கவச உடை வெடி மருந்து ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்காக அந்த இடத்துல வச்சிருக்காங்க, அதையும் உள்ள போய் நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அப்படி மீறி நம்ம தெரியாம எடுத்தாலும் 500 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இங்கிருந்து நாங்கள் நேராக ரூமுக்கு வந்தோம். அதாவது ஜெய்ப்பூரை பொறுத்தவரையிலையும் ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், அதாவது இந்த அரண்மனைகள் கோட்டைகள் கோயில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அந்த இடத்துல இருக்கு. அது எல்லாமே நம்ம அங்கே போனோம் அப்படின்னா பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நாங்கள் நேராக ரூம் போயிட்டோம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ஏஜென்சியை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ரூமே ரொம்ப நல்லா இருந்தது. நண்பர்களே, நம்ம வந்து 2 பேர் வந்தாலும் சரி, 4 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி, நம்ம தங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. நாங்கள் வந்து 3 பேர் தங்குற மாதிரி தான் வந்திருந்தோம். ஸோ 2 பேர் அந்த பெட்லேயும் ஒருத்தர் இந்த பெட்லேயும் தனியாக ஒரு பெட்டு மாதிரி இருக்குது, அதில் தங்கணும். ரூமை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு டிவி அப்புறம் ஒரு 2 சேரு டீபாய் இதெல்லாமே போட்டிருக்காங்க. அது தவிர பால்கனி வியூவும் இருக்குது. பாத்ரூம் பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் கிளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது தவிர நம்ம ட்ரெஸ் வைக்கிற கபோர்டு கண்ணாடி இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஊரில் 2வது நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெட்டு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாமுன் இல்லைன்னா பட்டர் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வந்தோம் அப்படின்னா பூரி இருக்குது, பூரிக்கு கிழங்கு மசாலா வந்து வச்சுருக்காங்க, சாம்பார் இருக்குது. அப்படியே போனோம்னா சேமியா இருக்குது. இதை தவிர டீ, காஃபி இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா ஸ்டைலில் தான் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் கூட இருக்கலாம், பட் ஆனால் இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிட பழகிக்கணும். ஸோ மறுநாள் காலையில் எழுந்தே நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு ஆக்ராவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்ராவுக்கு போகிற வழியில் ஒரு சில இடங்களை வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆக்ரா போயிடுவோம். போகிற வழியில் மதிய சாப்பாடு வந்து நம்ம தான் வந்து பே பண்ணி சாப்பிட வேண்டியது இருக்கும். இது தவிர இந்த டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் இந்த ட்ரையாங்கிள் சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் 5 நைட்டு 6 பகல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி தான், 2 பேர் போனால் 1 ரேட்டும், 4 பேர் போனால் 1 ரேட்டு, 8 பேர் போனால் 1 ரேட்டு, அந்த மாதிரி வந்து பேக்கேஜோட காஸ்ட் வந்து வேறுபடும். நாங்கள் வந்து ஒரு 8 பேர் போனதுனால ஒரு ஆளுக்கு வந்து 15,200 ரூபாய் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். நம்மளே வந்து ஃப்ளைட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு டெல்லி போயிட்டோம் அப்படின்னா இந்த 15,200 ரூபாய்க்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயோ இல்லைனா வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயோ வந்து பிக்கப் ட்ராப் வந்து நம்மளை பண்ணுவாங்க. டெல்லி 2 நைட்டு, ஆக்ரா 1 நைட்டு, ஜெய்ப்பூர் 2 நைட்டு வந்து நம்மளுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இது தவிர ஏசி காரில் வந்து எல்லா இடத்தையும் நம்மளை கூட்டிட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. நம்ம ஹோட்டலில் தங்கும்போது நைட்டு டின்னரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. இது தவிர மதியமோ இல்லைனா காரில் ட்ராவல் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம தான் பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே அங்கேருந்து போனது பத்தியப்பூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிருந்தோம். அங்கே போயிட்டு கார் பார்க்கிங் ஒரு இடம் இருக்குது, அங்கே காரை நிறுத்திட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் தான் போனோம். ஸோ ஆட்டோவில் போனோம் அப்படின்னா மிகப்பெரிய வந்து கதவு இல்லைனா மிகப்பெரிய சுவர் மாதிரி இருக்கும். இது உள்ளே நம்ம போனோம்னா உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூதி வந்து இருக்கும். அதாவது இந்த உள்ளே இருக்கக்கூடிய மசூதி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி சுற்றி மிகப்பெரிய சுவர் மாதிரி கட்டி அதுக்கு நுழைவாயில் வச்சு உள்ளே போய் அந்த மசூதியை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த மசூதியை வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் தான் வந்து கட்டியிருக்காரு. இப்போ இந்த மசூதி கிட்ட போனோம் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைடு, அதுக்கப்புறம் அங்கே விற்கக்கூடிய அந்த பொருட்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, வாங்கிக்கோங்க இல்லை கைடு வேணுமா கைடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நீங்கள் நேராக உள்ளே போயிடுங்க. இந்த மசூதியை வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து அங்கேருந்து நேராக நாங்கள் ஆக்ராக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கிருந்து கரெக்டாக ஆக்ராக்கு ஒரு 35 கிலோமீட்டர் வந்து வரும், ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ நான் ஆக்ராவில் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு ஆளுக்கு 15,200 ரூபாய் நம்ம கையில் இருந்து வாங்குவாங்க. சார் எங்களது வந்து கம்பெனி நேம் வந்து அயட்டா அப்ரூவ் கம்பெனி, ஆக்சுவலி U2 Tours அண்ட் ட்ராவல்ஸ். டெல்லியில் ஏர்போர்ட்க்கு பேக் சைடே இருக்குது எங்கள் ஆஃபீஸ், துவார்கா செக்டர் 8. அரௌண்ட் 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஏர்லைன்லாம் வேலை செஞ்சு வந்தேன். எனக்கு வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம நார்த் சைடு டூர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் ட்ராவல் ஏஜென்சி U2 Tours அண்ட் ட்ராவல்ஸ், ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் நார்த் சைடு எந்த டூர் வரதுனாலும் சரி தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடம் வந்து சுற்றி பார்க்கலாம். அதாவது எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.